ஹே காய்ஸ், நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு செவ்வாழையை வச்சு ஒரு நெய் பணியாரம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு கப்பளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க. வெள்ளத்துக்கு கூட ஒரு அரை கப்பளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கசடெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறோம். பாகு கன்சிஸ்டன்சிலாம் தேவை கிடையாது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பனானா வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு கப்பளவு கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம், பட் அது அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாதுனால நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாகு வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறமா வடிகட்டி இந்த மாவு கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா திக்கான பேட்டராக தான் இருக்கும். ஸோ அரைச்சி முடிச்சுட்டு இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது நல்ல ஒரு பைண்டிங் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், பட் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற பாகையும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. மேலே வந்து அந்த கசடெல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ இது கூட கொஞ்சம் போல உப்பு சேர்த்து தேங்காய் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்யில் வதக்கிட்டு கூட தேங்காவை சேர்க்கலாம். இது கூட வந்து நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா பேக்கிங் சோடா வந்து நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரக்கல் அடுப்பில் வச்சு லைட்டாக கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அது கூட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பனானா ஃப்ளேவரோட அந்த நெய் ஃப்ளேவரும் கிடைக்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது நெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற பேட்டர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம மேலே வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நெய்லேயே நம்ம செய்ய முடியாது, அதனால் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா வேகணும். ஃபஸ்ட்டு மேலே வெந்ததுக்கப்புறமா டேர்ன் பண்ணுங்கள். உடனே திருப்பினீங்கன்னா மாவெல்லாம் மேலே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த புஸ் புஸ்ன்னு ஒரு மாதிரி வராது, பணியாரம் வந்து சப்பையான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பிட்டு நல்லா வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியான இந்த பணியாரம் வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்ல ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான். அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான செவ்வாழை நெய்ப்பணியாரம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தது, நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி வேறொரு டிஷ்ஷில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்தூப்பட்டன். சி யூ, பை பை, டேக் கேர்.